வெல்கம் டு எஸ்எஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம கருவாடு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பண்ணா கருவாடு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பண்ணா கருவாடு 1, சின்ன வெங்காயம் 1-5 எடுத்துக்கலாம், பச்சை மிளகாய் 2, வழுதனங்காய் 1/2 கப், இதுக்கு பதிலாக கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாம், முருங்கைக்காய் 1/2 கப், மீடியம் சைஸ் தக்காளியில் 1 எடுத்துக்கோங்க, வத்தல் பொடி 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், தண்ணீர் 1 கப், கொத்தமல்லி பொடி 1/2 டேபிள்ஸ்பூன், ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 1/2 கப், 1 நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன். கருவாடு குழம்பு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவாடை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை 15 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற போட்டு வைக்க போகிறோம். அப்போ தான் கருவாடு சாஃப்டாக கிடைக்கும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ண போகிறோம் 10 நிமிஷத்துக்கு. மேரினேட் பண்ணுறப்போ நான் இதில் உப்பு ஆட் பண்ணல, ஏன்னா இந்த கருவாடில் ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மண் பாத்திரம் இல்லாதவங்க நீங்கள் நார்மலாக எதில் சமைப்பீங்களோ அதிலேயே சமைச்சிக்கலாம். மண் பாத்திரம் கருவாடு குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுமே நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிறது வரைக்கும் வதக்கி எடுக்க போகிறோம். சின்ன வெங்காயமே கருவாடு குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாமல். இப்போது இது கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாவை இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. 1-2 மினிட்ஸ்க்கு இந்த பச்சை மிளகாயை நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பண்ணா கருவாடில் குழம்பு பண்ண போகிறேன். இதை நாகர்கோயிலில் முட்டி மீன் கருவாடுன்னு கூட சொல்லுவாங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளியை இது கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மஷியாக ஆகிறது வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கணும். முட்டி மீனை நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி கருவாடு குழம்பும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்க வழுதனங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கோங்க. வழுதனங்காய் பிடிக்காதவங்க நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கத்திரிக்காயை கூட வெட்டி இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போது 2 காயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தக்காளி வெங்காயத்துக்கு கூட. இப்போது இந்த காய்க்கெல்லாம் தேவையான உப்பு இது கூடவே சேர்த்துக்க போகிறோம். நம்ம உப்பு கருவாடு யூஸ் பண்ணுறனால உப்பு பார்த்து பார்த்து தான் சேர்க்க போகிறோம். இப்போ இது கூடவே மல்லிப்பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வத்தல் பொடியும் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த பொடியிலேருந்து ராஸ்மல்லாம் வெளியில் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். 1-2 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கியே எடுத்துக்கோங்க. மாங்காய் டேஸ்ட் பிடிக்கிறவங்க இது கூடவே மாங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த காயெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை நம்ம இப்போ மூடி வச்சு வேக விட போகிறோம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் 1/2 குக்ட் ஆகிறது வரைக்கும் வேக விட போகிறோம். இப்போது இந்த டைமில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை மையை அரைச்சிக்க போகிறோம். அதனால் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை மையை அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காய் 50% வெந்துருச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி அந்த மிக்ஸி ஜாரை நல்லா தண்ணி விட்டு ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் கூட இது கூடவே சேர்த்துக்கோங்க. கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால கிரேவி நல்லா திக்காகவும் வரும். அதே டைம் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு சொன்னால் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நிறைய மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
கோகனட் டேஸ்ட் நல்ல ஒரு ஃப்ளேவரும் தரும். இப்போது இது கூடவே நம்ம புளி கரைச்சி எடுத்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அகெயின் வேக விடணும். அதனால் நம்ம இதை ஒரு மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். மூடி வச்சு வேக விடுறதுனால லோ ஃப்ளேமில் வேக விட போகிறோம். அப்போ தான் நம்ம கோகனட் பேஸ்டோட ஃப்ளேவர் கறியில் நல்லா இறங்கி கிடைக்கும். இப்போ மூடி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிவிட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். ஆட் பண்ண காயெல்லாம் ஒரு 80% வெந்து கிடச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த கருவாடை இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கருவாடெல்லாம் ஆல்ரெடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஏன்னா நம்ம ஊற வச்சு எடுத்த கருவாடு. இதனால் கருவாடை உடைக்காமல் ஆனால் கறிக்குள்ளே நல்லா மூழ்கிற மாதிரி ஸ்பூனை வச்சு கிளறி உள்ளாடி விட்டுருங்க. இப்போது கருவாடை வேக விடணும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம கொஞ்சம் உப்பு தான் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போது உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விட்டுறலாம். குழம்பு கொதிக்க விட்டுறலாம். கருவாடை ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணால் நல்லா உடஞ்சிரும், அதனால தான் நம்ம லாஸ்டில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கருவாடை வேகிறதுக்காக 10 நிமிஷம் வேக விட போகிறோம். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஊற்றின எண்ணெய் எல்லாம் சைடில் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு, ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கருவாடு குழம்பு ரைஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரசம் கூட சாப்பிட்டாலும் தனியாக சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.